ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மௌஸ் ஓவர் ஈவெண்ட் எப்படி ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது எப்படி ட்ரிக்கர் பண்ணுறது அது எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் கோடில் கேப்ச்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒரு எஸ்டிமல் பேஜில் சப்போஸ் எண்ட் யூசர் வந்து ஒரு ஒரு எலிமெண்ட் எஸ்டிமல் எலிமெண்ட் மேலே மௌஸ் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு அதனால் ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும் அந்த ஈவெண்ட்டை நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோட்னால் கேப்சர் பண்ண முடியும் இந்த வீடியோவில் வந்து மௌஸ் ஓவரும் மௌஸ் அவுட் ஈவெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் நான் ஒரு சிம்பிள் சிம்பிள் எஸ்டிமல் கோடு எழுதியிருக்கேன் இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம் ஸோ இங்கே ஒரு பிக்சர் இருக்குது இந்த பிக்சர் மேலே நான் மவுஸை மூவ் பண்ணும் போது சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ மவுஸ் ஓவர் பண்ணும்போது ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும் ஸோ ஆன் மவுஸ் ஓவர் ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும் அதை அது ட்ரிகர் ஆகும் போது இந்த மெத்தட் கால் பண்ணுறோம் ஸோ அங்கே வந்து நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் காரோட சைஸை அதே மாதிரி மவுஸ் அவுட் பண்ணும்போது இந்த மெத்தட் கால் ஆகும் இதில் வந்து கார் சைஸை நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம் நார்மல் சைஸ் கொண்டு வரோம் ஓகேவா ஸோ மவுஸ் ஓவரை கேப்சர் பண்ணுறோம் அப்புறம் மௌஸ் அவுட் ஸோ ரெண்டு ஈவெண்ட் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறோம் மௌஸ் ஓவர் அண்ட் மௌஸ் அவுட் ஓகேவா ஸோ நம்ம இந்த மாதிரி ஈவெண்ட்ஸை நம்ம ஜாகஸ்கிரிப்ட் கோடில் கேப்சர் பண்ண முடியும் நம்மளுடைய பிஸ்னஸ் லாஜிக்காக் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா வேலிடேஷன்ஸ்கோ இல்லை வேறு ஏதாவது யூஸருக்கு நீங்கள் வந்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கிளைண்ட்டில் நீங்கள் இந்த ஜாஸ்கிரிப்ட் கோட் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் படன் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ